ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கிள் சேனல் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ எதை பார்த்ததுன்னா, எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து எல்லாருமே யோசிச்சிருப்பீங்கள்ல. யாராவது சொல்லி கூட நம்ம கேட்டிருப்போம், இவங்க கிட்ட போய் நீங்கள் வேண்டிங்கன்னா என்ன கேட்டாலும் நடந்துடும் அப்படி ஏதாவது ஒரு திங்கிங் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற அந்த விஷயங்கிறது, இவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன கேட்டாலும் நடந்துடும், சொல்லப்போனால் எனக்கு யாருமே இல்லைங்க, எல்லாரும் இருந்தும் இல்லாத மாதிரி தான் நான் இருக்கேன், சொந்த மதத்தினால பிரயோஜனம் இல்லை, கூட இருக்கிறவங்களால யூஸ் இல்லை, எல்லாரும் இருந்தும் நான் யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்கே கும்பிட வேண்டிய தெய்வமே இவங்க தான். இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் காரியம் சாதிச்சுக்கலாம், அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி வீட்டில் அம்மாவோட முகம், வராகி அன்னையோட முகம் வந்து எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இந்த வாராகி அன்னையோட அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம சகோதரி ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க. உண்மையாகவே அவங்களோட சைடு ஃபேஸ் பாருங்கள், அது அழகாக இருக்குது பார்க்கவே. மஞ்சளில் வந்துட்டு அலங்காரம் பண்ணி அந்த கண்ணெல்லாம் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க. அத்தனை ஒரு அழகு சொல்லவே முடியல. இந்த அழகான வராகி அன்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்காங்க, இவங்க முகம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்ம சகோதரி வீட்டில் வராகி அன்னையோட முகம் தீப ஒளியில் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த திரியில் தான் வந்துட்டு காமிச்சு கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லாவே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவங்க சர்க்கிள் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே அந்த முகம் ரெண்டு கண், வாய், மூக்கெல்லாம் அப்படியே வந்து தெரிஞ்சிருக்குங்க. இப்போ அதுவும் பாருங்கள், இங்கே பார்க்குறீங்க இல்லையா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கண், ரெண்டு கண் திறந்து அந்த மூக்கெல்லாம் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். பார்த்துட்டுருக்க உங்கள் கண்களுக்கும் வராகி அன்னையோட முகம் வந்து நல்லாவே தெரியுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடச்சிதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம செய்ய போகிறது வந்துட்டு சப்தகன்னியர் வழிபாடு. இந்த சப்தகன்னியர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு எல்லா கோவில்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலுமே சப்தகன்னியர் இல்லாத ஒரு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சப்தகன்னியரை ஒரு வாட்டி வணங்கினவங்களுக்கே நீங்கள் அவங்கள கும்பிட மறந்தாலும் அவங்க உங்கள் கூடையே ட்ராவல் பண்ணுவாங்களாம். உங்களுக்கு வேணுங்கிற சேஃப்டி எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கார்டன் சொல்லலாம் இந்த சப்தகன்னியர்களை. இப்போ சப்தகன்னிகள் வந்துட்டு எந்த கிழமையில் வழிபடலாம்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதை விட்டிங்கன்னா அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிரை அஷ்டமி எல்லா அஷ்டமியிலையும் வந்துட்டு நீங்கள் சப்தகன்னிகளை வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இன்றைக்கி ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம் அந்த வழிபாடு. விட்டவங்க நாளைக்கு காலையிலையோ அல்லது நாளைக்கு ஈவினிங்கோ, நாளைக்கு அஷ்டமி இருக்குது வளர்பிரை அஷ்டமி, நீங்கள் அதில் கூட இந்த வழிபாடு வந்து செய்யலாம் சரிங்களா. குலதெய்வம் யாருன்னே தெரியாதவங்க கூட இந்த சப்தகன்னிகளை வழிபடும் போது, குலதெய்வம் இல்லை, குலதெய்வத்தினால ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த குறை தெரியாது, அதை எல்லாமே இவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்குங்க. இந்த வழிபாடு வந்துட்டு நீங்கள் வீட்லேயும் பண்ணலாம், கோவில்லையும் போய் பண்ணலாம் சரிங்களா. ஸோ கோவிலுக்கு போகிறதா இருந்தால் அங்கே ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், வீட்டில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சளை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் பிள்ளையார் பிடிக்கிறது மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். அதாவது ஏழு சப்தகன்னிகள் இருக்கிறனால ஏழு பேர்த்துக்கும் தனித்தனியாக ஏழு மஞ்சள்களை பிடிச்சி வச்சு, அதாவது அந்த சப்தகன்னிகளை பாவித்து அவங்கள வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும் சரிங்களா. அந்த ஏழு மஞ்சள் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் சொன்னேன், ஏழு மஞ்சள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ஏழு பேரையும் சப்தகன்னிகளாக நீங்கள் நினச்சி வழிபாடு பண்ணணும். இது வந்து வீட்டில் வச்சு நம்ம செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ ஏழு பேர்த்துக்கும் வெத்தலைப்பாக்கு, ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஏழு பேத்துக்கும் தனித்தனியாக வெத்தலைப்பாக்கு வச்சு நீங்கள் இது மாதிரி வந்து வழிபாடு பண்ணணும். இது மட்டும் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஏழு சப்தகன்னிகளோட பெயரையும், ஒரு ஒரு சப்தகன்னிகள் பெயரையும் ஏழு முறை சொல்லணும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நீண்ட நாட்களாக நடக்காத எந்த விஷயமாக இருந்தாலும், இல்லை குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு ப்ராப்ளம்லாம் சரியாகணும், குடும்பத்தில் செல்வ செழிப்போடு இருக்கணும், இப்படி எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த பேரெல்லாம் பார்த்துக்கோங்க. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி, இதுதான் அந்த ஏழு சப்தகன்னியர்களோட பெயர்கள். இது ஒரு ஒருத்தங்க பேரையும் நீங்கள் ஏழு வாட்டி சொல்லணும். பிராமினா பிராமி, பிராமி பிராமின் அவங்க ஏழு வாட்டி, மகேஸ்வரி ஈஸ்வரியும் அதே மாதிரி ஏழு வாட்டி, இப்படி வந்து நீங்கள் சொல்லணும். இந்த வேலையே அடிக்கடி இல்லை, வேலை எனக்கு இந்த வாரம் போனால் அடுத்த வாரம் வேலை இருக்காது, இந்த மாதிரியான வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் வந்துட்டு இந்த சப்தகன்னிகளை வழிபடும் போது அடுத்த வாரத்துக்குள்ள எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிடும், வேலையில் எந்த ஒரு தடங்கும் இல்லாமல் கண்டினியூவாக எனக்கு வருமானங்கிறது வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுங்கன்னு சப்தகன்னிகள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானத்திற்கு எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு போகிறக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த கன்னிமார்கள் வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது.
இன்னும் நீங்கள் வேண்டுதல் மாதிரி செய்யணும், எனக்கு முக்கியமாக ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டவங்களாக இருந்துச்சுன்னா, அந்த ஏழு பிள்ளையார் வைக்கிறீங்க இல்லையா, ஏழு பிள்ளையார் கூடவும் ஏழு விளக்கையும் வைங்க. இப்படி ஏழு விளக்கு வைக்கணும் சரிங்களா. ஏழு விளக்கு வச்சு ஏழு வெள்ளிக்கிழமை அல்லது ஏழு அஷ்டமி இது மாதிரி நீங்கள் வேண்டிட்டு வரும்போது, தீர்க்கவே முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஏழு வெள்ளிக்கிழமை அல்லது ஏழு அஷ்டமிக்குள்ளே உங்களுக்கு ஒரு விடை தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்குங்க. யாருமே உங்களுக்கு துணை இல்லை, கை கொடுக்க எனக்கு யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்னிமார்கள் வந்துட்டு துணையாக வருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இவங்களை வழிபட்டுட்டிங்கனாலே அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி காட் மாதிரி உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே அவங்கள மறந்தாலுமே அவங்க ஒன்னொன்னே உங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அட்டாச்சா வந்து நம்ம கிட்ட க்ளோஸ் ஆயிருவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இவங்களை பத்தி இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி தான், ஏழு பிள்ளையார் வச்சுக்கோங்க, ஏழு விளக்கு வச்சுக்கோங்க, ஏழு வெத்தலை பாக்கு, இதே மாதிரி நீங்கள் ஏழு பேத்துக்கும் தனித்தனியாக இப்படி வச்சு இந்த வழிபாடு பண்ணணும். நீங்கள் கோவிலில் போய் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிள்ளையார்லாம் பிடிக்க வேண்டியதே இல்லை, ஏன்னா கோவிலே சிலை வச்சுருப்பாங்க. சிலை இல்லாமல் நம்ம வீட்டில் பண்ணுறனால தான் பிள்ளையார் பிடிக்கிறோம், கோவிலுக்கு அது தேவைப்படாது. அதனால் கோவிலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கோங்க, தீபம் வைங்க, ஏழு விளக்கு மட்டும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு ஏழு முறை அவங்க பெயரையிலும் வந்து சொல்லிட்டு வரணும். இவ்வளவு தாங்க மெத்தட், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வீட்டிலேருந்து வழிபாடு பண்ணுறவங்க இந்த மஞ்சளையெல்லாம் என்ன பண்ணுறது, வழிபாடு முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த மஞ்சள் உங்கள் வீட்டில் இருக்கட்டுங்க. அடுத்த நாள் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், தண்ணியில் கரைச்சி வாசல் ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் தெளித்து விடுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கடையெல்லாம் வச்சுருப்பீங்களே, கடையெல்லாம் வச்சுருக்கவங்க காலை நேரம் மஞ்சள் தண்ணி கலந்து வாசல் தெளித்து விடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சப்த கண்ணிகளை வச்சு வழிபாடு பண்ண அந்த மஞ்சளை நீங்கள் அந்த தண்ணியில் கரைச்சி வாசல் ஃபுல்லாகவே நீங்கள் தெளித்து விடலாம், கடைகளுக்கு முன்னாடி தெளித்து விடலாம். இதெல்லாம் செய்யும் போது எந்த திருஷ்டியும் படாது, வியாபாரங்கிறது சூப்பராக ஆகுங்க, வருமானத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஒரு விஷயமே வருமானம். அந்த வருமானம் இருந்தால் தான் நம்மளால ஒரு ஒரு விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும். அந்த வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு லைஃபை வந்து சப்த கண்ணிகள்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வார வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது காலையிலையோ அல்லது ஈவினிங்கிலோ, காலையில் உங்களோட கன்வீனியன்ட் டைம் தான், ஈவினிங்காக இருந்தாலும் மாலை நேரம் உங்களுக்கு 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வழிபாடு செய்யலாம். அஷ்டமியாக இருந்தாலும் அதே போல தான், காலையில் உங்களுக்கு உங்கள் கன்வீனியன்ட் டைம், ஈவினிங்காக இருந்துச்சுன்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் விளக்கு வைக்கிற டைம் தான். இந்த மாதிரி ஒரு நேரமாச்சு சப்த கண்ணிகளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம நிம்மதியாக இருக்கலாங்க. அவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்து அவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இதை பற்றி பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருச்சுன்னா இதை தொடர்ந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்கள். நடக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சப்த கண்ணிகள் நடத்தி வைப்பாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மறக்காமல் வாரத்தில் ஒரு வாட்டி இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க, பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தொழில் ராஜி, தேங்க்யூ ஸோ மச்.